ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்டெலாஸ் கிச்சன் குக்கிங் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நாம் பீட்ரூட் அண்ட் கீரை வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸி டிஷ் அண்ட் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட. இது வந்து குழந்தைங்க வந்து கீரை பீட்ரூட்லாம் கொடுத்தா சாப்பிட மாட்டேங்கள, ஆனால் இந்த மாதிரி நம்ம வடை அந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுக்கும்போது அவங்க ரொம்ப ஈஸியாக சாப்பிடுவாங்க. ஸோ இந்த ஹெல்த்தியான வடை வந்து எப்படி செய்யுது அப்படின்றத வந்து நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நீங்கள் என்னோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபர்தராக நான் தான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வாங்க, இந்த ஹெல்த்தியான அண்ட் டேஸ்டியான வடை எப்படி செய்யுது அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு கப் கடலைப்பருப்பு, ஒரு கப் கீரை வந்து எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பு வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். கீரையை வந்து பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரே ஒரு சின்ன பீட்ரூட் வந்து எடுத்து அதை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு ஆறுப்பல் பூண்டு, அரை டீஸ்பூன் சோம்பு, இவ்வளோ தாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன் கடலைப்பருப்பை மிக்சியில் போட்டுக்கலாம். அது கூடவே ஹாஃப் டீஸ்பூன் சோம்பு, அடுத்து அந்த ஆறு புல் பூண்டு இதையும் சேர்த்து ஜஸ்ட் ஒரு பல்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம பொடிசாக நறுக்கி வச்சுருக்க கீரையையும் பீட்ரூட்டையும் அதுலேயே கொட்டி இன்னொரு பல்ஸ் வந்து நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நான் ஜஸ்ட் ஒரு பல்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன் உங்கள்கிட்ட பாருங்கள். பாருங்க, இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு பல்ஸ் மட்டும்தான். இப்போ இது கூட வந்து நாம கட் பண்ணி வச்சிருக்க கீரை அண்ட் பீட்ரூட்டையும் ஆட் பண்ணி அதையும் ஒரு பல்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா முழுசு முழுசாக இருந்தால் குழந்தைங்க வந்து வாயில் அப்படியே கடி போடணுன்ட்டு சாப்பிட மாட்டாங்க. பெரியவங்களுக்கு கொடுக்கறதா இருந்தால் நீங்கள் அப்படியே கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இப்படி ஜஸ்ட் பல்ஸ் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே அந்த வடமாவோட மிக்ஸ் ஆயிரும். பாருங்க, இந்த மாதிரி பல்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கடைசியாக நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம் அண்ட் பச்சை மிளகாய் அதையும் ஒரு ஜஸ்ட் ஒரு பல்ஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப அரைச்சிட்டிங்கன்னா நல்லா இருக்காது வெங்காயம். ஸோ அப்படியே ஜஸ்ட் ஒரு பல்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், மாவு வந்து இந்த மாதிரி அரைச்சிருக்கு. கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிருக்கேன் நான், ஏன்னா இல்லைனா அரையாது. அதுக்கப்புறமா அந்த ரொம்ப தண்ணியாக இருந்தால் வடை வந்து வராது. அது கூட நான் வந்து 3 டீஸ்பூன் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து அந்த மாவு வந்து வடை பதத்துக்கு கொஞ்சம் நல்லா ரொம்ப தண்ணி விட்டுட்டீங்க, ஏன்னா அந்த பீட்ரூட்டு அந்த கீரையிலையும் கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அரைச்சிக்கோங்க. அதில் 3 டீஸ்பூன் அரிசி மாவு, அடுத்து உப்பு சேர்த்து நல்லா மாவு வந்து வடை பதத்துக்கு வர அளவுக்கு நான் வந்து கலந்துக்கிறேன். எதுக்கு அரிசி மாவு சேர்க்குறோம் அப்படின்னா கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சியும் கிடைக்கும் அண்ட் வந்து வடை வந்து கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக வரும், அதுக்காக தான். இப்போ வந்து எனக்கு ஓரளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. நான் இன்றைக்கி வந்து வடை மாதிரியும் இல்லாமல் போண்டா மாதிரியும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸ் அந்த மாதிரி தட்ட போகிறேன். எனக்கு வந்து வடை ஷேப்பு சரியாக வராதுங்க, ஸோ சாரி, கோச்சிக்காதீங்க. எனக்கு வந்து கையிலேயே சும்மா அப்படி அப்படியே தட்டி நான் எடுத்துட்டேன். இது நான் வீட்டுக்காக அர்ஜென்ட்டாக செஞ்சேன், அதனால் அப்படி அப்படியே தட்டி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பேன் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றி அது ஹீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வடையை வந்து போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லாவே ஹீட் ஆயிடுச்சு, வடை போட்டுடலாம். நான் அப்படியே கையில் வந்து சும்மா தட்டி தட்டி எடுத்து போடுறேன். உங்களுக்கு கரெக்டாக ஷேப் போடும் அப்படின்னா நீங்கள் அழகாக போட்டுடலாம். நான் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக சீக்கிரமாக செஞ்சேன் அப்படின்றதுனால அப்படியே ஷூட் பண்ணிவிட்டு செஞ்சதுனால நான் கையிலே அப்படியே தட்டி ஷேப்லாம் பார்த்து நான் போடலை. ஒவ்வொன்றா பொறுமையாக எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா திருப்பி விட்டு திருப்பி விட்டு நல்லா பொறிச்சிடுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், அதே மாதிரி நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நல்லா வெளியில் வந்து கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே சாப்பிடுமோ நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் பீட்ரூட்டும் கீரையும் இதில் ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது சுத்தமாக தெரியாது. அந்த அளவுக்கு ரொம்ப எம்மையாக ஆஸ் யூஷுவல் நார்மல் வடை மாதிரி இருக்கும். குழந்தைங்களாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கலர் வந்து நம்ம பீட்ரூட் கீரை ஆட் பண்ணியிருக்கிறதுனால வடையோட கலர் வந்து ஒரு நல்ல டார்க் ரெட் இல்லை ப்ரௌன் கலர் மாதிரி தான் வரும் நம்ம நார்மல் வடை கலரை விட. ஏன்னா அதில் நம்ம பீட்ரூட் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கும் போதே அந்த வடையோட கலர் எப்படி இருந்துச்சு அப்படின்னு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பார்த்துருந்தீங்கன்னா பீட்ரூட் ஆட் பண்ணியிருந்தால் அந்த மாதிரி கலரில் தான் வரும். நல்லா வந்து ஃப்ரையான பிறகு எடுத்துருங்க. மிதமான தீயில் வச்சு நல்லா உள்ளே, ஏன்னா மாவுலாம் உள்ளே அப்படியே வேகாமல் இருக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா, அதனால் மிதமான தீயில் வச்சு நல்லா அதை திருப்பி திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துருங்க.
ஒரு பக்கம் வெந்த உடனே இன்னொரு பக்கம் அப்படியே திருப்பி விட்டு திருப்பி விட்டு நல்லா வேக வைங்க. அப்போதான் வடை வந்து நல்லா கிறிஸ்பியாக நல்லா சூப்பராக வரும். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சீக்கிரமாக செஞ்சிடலாம், ரொம்பலாம் உங்களுக்கு டைம் எடுக்காது, ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம். இது இப்போ வடை எல்லாம் நல்லா வேகட்டும், வெந்ததுக்கப்புறமா நாம் எடுத்துகிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத நாம் பார்க்கலாம். ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் இந்த வடை அண்ட் கிறிஸ்பியாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், வடை எல்லாம் நல்லா வெந்துருச்சு, நான் கொஞ்சம் எடுத்துட்டேன். இப்போ நல்லா ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு ஆயில் அது அப்சர்வ் பண்ணுறதுக்காக டிஷ்யூ பேப்பர் போட்டிருக்கேன். இப்போ வடை வந்து எடுத்துடலாம். கலர் உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும், நல்லா அந்த பீட்ரூட் கலர் மாதிரியே வந்திருக்கும், ஒரு மாதிரி டார்க் ப்ரௌனில் வந்திருக்கும். ஏன்னா நம்ம கீரை அண்ட் பீட்ரூட் சேர்த்துருக்கோம், அதனால தான் வடை வந்து இந்த கலரில் வருது. இது வந்து தீஞ்சு போன கலர் அப்படிலாம் கிடையாது. பாருங்கள், நம்மளோட டேஸ்டியான ஹெல்த்தியான பீட்ரூட் கீரை வடை வந்து ரெடி ஆயிடுச்சு. அதோட கலர் பாருங்கள், பீட்ரூட் கலர் மாதிரியே இருக்கும், ரொம்ப எம்மியாக இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் காய்கறிகள் சாப்பிடாத குழந்தைங்க கூட ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா நீங்கள் இதில் கீரை பீட்ரூட் சேர்த்துருக்கதே தெரியாது, நாம் எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு பல்ஸ் பண்ணிட்டதுனால அவங்களுக்கு வாயிலையும் கடிப்படாது, அவங்க கீழே துப்ப மாட்டாங்க, அப்படியே மென்று சாப்பிட்ருவாங்க. ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபர்தராக நான் அதை வீடியோஸ் போடுமோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.